ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய் ஒரு வழியாக ஏதோ ஒரு வீடு வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு ஸோ நாங்கள் இப்போ இருக்க இருந்து கொஞ்சம் பொருள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க வீட்டு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்லேருந்து நாலாவது ஸ்டாப்பில் தான் இப்போ நாங்கள் நீவாக பார்த்துருக்க ஹோம் இருக்குது நாங்கள் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் குக்கிங் வெசல்ஸ்லாம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ட்ராலி வச்சே மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் நாங்கள் வந்து ஒரு டூ டேஸாக வந்து ட்ராலியில் எடுத்து எடுத்து போய்ட்டுருக்கோம் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்ச இந்த வீடு தான் இதுதான் இப்போ நாங்கள் இருக்க போகிற வீட்டோட ஸ்ட்ரீட் ஸோ அந்த எல்லோ கலர் பில்டிங் தெரியுதுல்ல அதில் தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் அதில் நாங்கள் வந்து இப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்க அந்த ஃப்ளோர் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அதோடய கீ வந்து கொடுத்துட்டாங்க நம்ம ஊரில் மாதிரி செங்கல் மாதிரியெல்லாம் வச்சு இங்கே கட்ட மாட்டாங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த பில்டிங் அவுட்டர்லலாம் ஆஸ்பிரா சீட் மாதிரி போட்டிருக்காங்க மேலே வந்து ஓடு மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ இங்கே வந்து அதிகமாக ஸ்னோஃபால் இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடு தான் அதிகமாக பார்க்க முடியும் நம்ம ஊரில் இருக்கற மாதிரி மொட்டை மாடியெலாம் வந்து இருக்காது அப்போ தான் ஸ்னோ வந்துச்சுன்னா அது வந்து கீழே வந்துடும் மேலே வந்து வீட்டு மேலே தங்காது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு அமைச்சிருப்பேன் அங்கே செலக்ட் பண்ணலை இப்போ இந்த கீழே இருக்க வீடு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நான் வந்து கீ வச்சு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே குப்பையாக இருந்தது வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் வீடு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டோம் வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க பட் வீட்டுக்கு முன்னாடிலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க நம்ம வேணால் பண்ணிக்கலாம் இதுதான் மெயின் டோர் இதுக்கப்புறம் ரைட் சைடு இது மாதிரி ஒரு ஷூ ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரெல்லாம் உட்டுல வந்து ஃப்ளோர் வந்து இருக்கும் பட் இங்கே வந்து மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாகவே மேட் வந்து போட்டிருந்தாங்க இந்த வீடு வந்து கொஞ்சம் ஃப்ளோரோட கனெக்ட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் குட்டி குட்டி பூச்சிலாம் இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வேக்யூம் க்ளீனர் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப குப்பையாக இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டோம் ஃபர்ஸ்ட் மெயின் டோர்லேருந்து என்டர் ஆனவொடனே ஹால் வந்து இருக்கும் நமக்கு இது ஃபர்னிஷ்டு வீடு அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் அப்புறம் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் வந்து இருந்தது நம்ம ஊரில் ஒன் பிஹெச் டூ பிஹெச்ச்கே அப்படிங்கிற கான்செப்ட் இருக்க மாதிரி இங்கே அப்படி இல்லை டூ ரூம் ஹோம் ஒன் ரூம் ஹோம் அப்படின்ட்டு இருக்கும் டூ ரூம் ஹோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹால் அதுக்கப்புறம் பெட்ரூம் அது ரெண்டையும் தான் ரூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க லிவிங் ரூமையும் நமக்கு வந்து இங்கே வந்து ரூம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால டூ ரூம் ஒன் ரூம் ஹோம் அப்படி தான் இருக்கும் இதுதான் வந்து ஹால் ஹாலில் வந்து ஒரு கபோர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டிவி சோஃபா நமக்கு வீட்டுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே லிவிங் ரூம்ல வந்து இருந்தது லிவிங் ரூம்லேருந்து நமக்கு ஒரு ரைட் சைடு போனோம்னா பெட்ரூம் இருக்கும் பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது பெட்ரூம்லேயே நமக்கு வந்து ஒர்க்கிங் டேபிள் அதுக்கப்புறம் குட்டி ஒரு சோஃபா அதுக்கப்புறம் மிரர் செட்டப் இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பெட் இதெல்லாமே வச்சுருந்தாங்க வீடு பார்க்கறதுக்கு எல்லாமே மேட் தான் அதிகமாக இருந்தது இதெல்லாம் வேக்யூம் கிளீனர் மட்டும் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ண முடியும் நம்ம டெய்லியும் வீடு கூட்டும் அதுக்கெலாம் பண்ண முடியாது வீக்லி ஒன்ஸ் வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்த உடனே நாங்கள் கொஞ்சம் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் வெளியிலேருந்து கொஞ்சம் காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு போன உடனே என்னென்ன டேமேஜ் இருக்கோ அதெல்லாமே ஃபோட்டோ வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பட் வந்து கிராக் இருக்கும் அங்கங்கே ஹோ இருக்கும் உடஞ்சிருக்கும் எந்தெந்த பொருள் வந்து டேமேஜா இருக்கு அதுக்கப்புறம் விண்டோல இருக்க ஸ்கிரீன் இது மாதிரி நிறைய வந்து டேமேஜ் இருக்கும் கிராக் இருக்கும் நம்ம நோட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம வீடு காலி பண்ணும்போது அது எல்லாமே சேர்த்துட்டு நம்மள்கிட்ட காசு வாங்குவாங்க ஸோ நாங்கள் வரும்போதே வீடு தான் இருந்தது அப்படிங்கிறது முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அதுக்காக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஹோல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் இது ஃப்ளோர் தானே அண்டர் கிரவுண்டில் இருக்க வீடு தானே அதனால அது கொஞ்சம் வந்து சைடில் மேட்டுக்கு சைட்லலாம் கொஞ்சம் வந்து ஹோல் இருந்தது கொஞ்சம் வெளியில் பூச்சிலாம் வர மாதிரி இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் லைட்லாம் ஒரு சிலது வந்து சுத்தமாகவே ஆன் ஆகலை ஒர்க் ஆகலை அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் இங்கே நிறையா டைப்பில் வந்து ஹோம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கூதன் பர்க்குன்னு சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் இது வந்து சிட்டி அதனால கொஞ்சம் ரெண்ட் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் லிஞ்சோபின்ல இருக்கும்போது அங்கே கொஞ்சம் ரெண்டெலாம் வந்து நல்லாவே கம்மியாக இருந்தது ஸோ நமக்கு இருக்கிற சிட்டிக்கு பொறுத்து ஏற்ற மாதிரி இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரிக்கல் ரூம் இருந்தது இது வந்து ஓப்பனில் இருக்காது க்ளோஸில் இருக்கும் இந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து இங்கே தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க போல் அதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம் இருக்கும் பாத்ரூம் செட்டப்பில் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும் ஒரு கபோர்ட் சிஸ்டம் மிரர் அதுக்கப்புறம் நமக்கு பாத் பண்ணுறது தனியாக வந்து நமக்கு இருக்கும் இங்கே இருக்க வீட்டில் எல்லாமே மேக்சிமம் வந்து ஒயிட்டில் தான் இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே நம்ம அதை மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு க்ளீனாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அழுக்கப்பட்டாவே அது கொஞ்சம் நல்லா இருக்காது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே தனியாக டைம் எடுத்து மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கிச்சன் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோனே ஹால் ஹாலிலேருந்து ரைட் சைடு வந்து பெட்ரூம் அதுக்கப்புறம் உள்ளே வந்தோன்னா பாத்ரூம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கிச்சன் இருக்கும் கிச்சனில் வந்து நமக்கு எல்லா வெசல்ஸுமே இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ எங்களுக்கு இந்த வெசல்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம ஓரமாக எடுத்து வச்சிட்டு நம்ம கொண்டு வர வெசல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்மள்ட்ட வெசல்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து குக்கிங் வெசல்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஸோ அதனால் அது மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அங்கேயே வந்து நமக்கு ஒரு டைனிங் டேபிள் குட்டி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறம் அட்டாச்சாக ஓவன் எல்லாமே நமக்கு வந்து கிச்சன் செட்டப் எல்லாமே வரும் எங்கள் வீடெல்லாம் பொறுத்த வரைக்குமே நம்ம ரிட்டன் கொடுக்கும்போது ரொம்பவே புதுசாக எப்படி நமக்கு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நல்லா நம்ம கொடுத்தத விட அதிகமாக நல்லாவே புதுசாக கொடுக்கணும் இல்லைனா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஃபுல் ஹோமோட செட்டப் இப்போது நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு தான் மூவ் இருக்கோம் நம்ம அன்ஃபர்னிஷ்டு ஹோம் போனோம்னா எல்லா திங்ஸ் வேஸ்ட்டாக தான் தூக்கி போடணும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபர்னிஷ்டு ஹோம் வரலான்ட்டு ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபர்னிஷ்டு ஹோம் வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதோட ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊர் காசுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்சிக்கு ஸோ அவ்வளோதான் நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த வெளியில் பார்க்கலாமா பாய்